வணக்கம். லட்சுமியின் சமையலறை. தக்காளி துவையல் செய்வது எப்படின்னு முதல்ல செஞ்சது பார்த்துருப்பீங்க. அதை எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வதக்கி இது ஆற வச்சுருக்கோம். இது நல்லா ஆறிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை ஆறி நல்லா ஆறிட்டு ஆறினதுக்கப்புறம் இப்படி இது எல்லாமே இப்படி ஜாரில் மொத்தமாக இந்த ஜாரில் போட்டு அவ்வளோத்தையும் ஜாரில் போட்டு ரெண்டு உப்பு போ அதுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக போடணும். உப்பு நிறைய போடக்கூடாது. இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அவ்வளோதான். மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சாச்சுன்னா தக்காளி துவையல் ரெடி. கொஞ்சமாக அதுவும் போடணும். ஏன்னா தக்காளி துவையலுக்கு வந்து உப்பு அதிகமாக இருக்காது, அதனால் கொஞ்சமாக போட்டு அப்படி வச்சு தக்காளி துவையல் ரெடி. எதுக்குனாலும் வச்சு சாப்பிடுவாங்க, அவ்வளோதானா? டேஸ்டாக இருக்கும். ஆமாம். எடுத்துக்கீங்க தோசை இட்லி, அது இட்லியோட தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வச்சு சாப்பிட்டு பார்த்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.